அடுத்ததாக என்னன்னு சொன்னால், அதாவது சஹி முஸ்லிமிலே 1860 இலக்கம். இது என்னன்னு சொன்னால், எங்களை அதாவது நம்ம எல்லாம் வளமையாக கேள்விப்படக்கூடிய செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர், உங்களது வீடுகளை கபர்களாக நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டாம், உங்கள் வீடுகளை கபர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டாம். இன்ன ஷைத்தான யம்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீடுகளை விட்டு ஷைத்தான் என்ன செய்கிறான், விருண்டு ஓடுகிறான். ஷைத்தான் விருண்டு ஓடுகிறான். இந்த செய்தியை எல்லாரும் நம்ம படிச்சுக்கிறோம், கேட்குறோம், ஆனால் யாரும் வீட்டில் வந்து சூரத்துல் பக்ரா என்ன செய்கிறதில்லை, ஓதுறது இல்லை. அப்படியே ஓதுனா இன்றைக்காவது சூரத்துல் பக்ரா ஓதுவோம்ட்டு ஃபுல்லாக நின்று முடிச்சிடணுமே, 2.5 ஜூஸ் 2.75 ஜூஸ் ஓதி முடிச்சிடும். ஏன் இப்படி நம்ம ஓதுறோம் தெரியுமா, நமக்கு வந்து சூரத்துல் பக்ராவை நம்ம எப்படி விளங்கி வச்சுக்கிறோம்னு சொன்னால், சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீட்டுக்கு சைத்தான் என்ன செய்வதில்லை, விரண்டு ஓடுகிறான்டா. சூரத்துல் பக்ரா ஒரு ஜூஸை ஓடுங்க, ஒரு பக்கம் ஓதுறதே இன்றைக்கு நிறைய பேர் சாதனையாக நினச்சிக்கிறாங்க, அமலாக நினைக்கல, சாதனையா, அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி என்ன செஞ்சிட்டோம், ஒரு பக்கம் ஓதிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பக்கம் ஓதி நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற லெவலில் நம்ம ஏக்கணும் தெரியுமா, பெரிய ஒரு சுமையை நம்ம என்ன செஞ்சிட்டோம், செஞ்சிட்டோம் ஒரு பக்கம் ஓதுறதுக்கு. அந்த ஒரு பக்கத்து ஓதுறதுக்கு சரியான இடைஞ்சல் அவருக்கு, அவ்வளோ இடைஞ்சல் அவ்வளோ பிரச்சனை எல்லாம் என்ன செய்யும், ஞாபகம் வரும். இந்த ஆக்களுக்கு ஒரு ஜூஸ் ஓதுறது எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு ஜூஸ் விடுங்க, சூரத்துல் பக்ராங்கிறது குர்ஆன்லேயே அதாவது பெரிய சூரா, இதை ஓதுற வீட்டை விட்டு செய்தான் ஓடுறா அப்படி என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி ஓதுறது என்கின்ற விளக்கத்தையெல்லாம் வச்சுக்கின்றதுனால நம்ம ஓதுறது இல்லை. அப்படி நம்ம தவறாக இந்த செய்தி என்ன செஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். ஏன் தவறாக புரிஞ்சுக்கிறோம்டா, சூரத்துல் பக்ராவை ஒரு நாள்லையே ஓதி முடிக்கணும்னு விளங்கி வச்சுக்கிறோம், விளங்கிட்டா. இந்த செய்தியை நம்ம என்ன விளங்கி வச்சுக்கணும் சொன்னால், இன்றைக்கு எப்படின்னா இன்னொரு கேள்வி அதில் இருக்குது, அப்போ டெய்லி சூரத்துல் பக்ராவே ஓத வேண்டி வருமே, மற்ற சூரத்துக்கு என்ன செய்யலாது ஓதலாம், ஏன் நம்ம ஒரு பக்கம் ஓதாதவங்க 2.5 ஜூஸும் ஓத கிடைக்கிறேன்னா திருப்பி அதான் டெய்லி ஓத வேண்டி வரும், இதில் ஒரு சந்தேகம் வரும். அப்படி இல்லை, ரசூலாங்க என்ன சொன்னாங்க, சூரத்துல் பக்ராவை முழுமையை பற்றி ரசூலாங்க என்ன செய்யலை, பேசவே இல்லை. எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் அப்படின்னா ரசூலா சொன்னாங்க. அப்போ சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறோம்னா முழுமை என்றதை நம்ம வளைக்கின்றது, அப்படி இல்லை. நீங்கள் ஒரு பக்கம் ஓதினாலும் எது ஓதுனீங்க, சூரத்துல் பக்ரா தான் ஓதினீங்க. இன்றைக்கு என்ன சூரா ஓதினீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, சூரத்துல் பக்ரா ஓதினோம், அல்லது சூரத்துல் பக்ரால் ஒரு பகுதி என்ன செஞ்சோம், ஓதினோம். சூரத்துல் பக்ரா 4 பக்கம் ஓதினா என்ன ஓதுனீங்க, சூரத்துல் பக்ரா தான் என்ன செய்யுங்க, ஓதுனீங்க. முழு சூரத்துல் பக்ரா ஓதினா எதை ஓதுனீங்க, சூரத்துல் பக்ரா தான் ஓதுனீங்க. எனவே இந்த சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீடுகளில் இருந்து சைத்தான் விரண்டு ஓடுகிறான் அப்படி என்று சொன்னால், முழு சூரத்துல் பக்ராவையும் டெய்லி ஓதணும் என்பது அர்த்தம் அல்ல, உங்கள் வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்பட வேண்டும் என்பது அர்த்தம், அவ்வளோதான். வீட்டில் என்ன செய்யணும், சூரத்துல் பக்ரா ஓதப்பட வேண்டும் என்பது தான் அர்த்தம். இந்த அடிப்படையில் நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு 2 பக்கம் என்ன செய்வீங்க, சூரத்துல் பக்ராவில் ஓதுவீங்க, அல்லது மனைவிக்கு ஒரு 2 பக்கம் என்ன செய் ஓதுகுன்னு சொல்லுவீங்க, அல்லது பிள்ளைகளுக்கு என்ன செய்வீங்க, ஒரு 2 பக்கம் சூரத்துல் பக்ரால ஓதுங்கன்னு சொல்லுவீங்க. இப்படி வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற பழக்கம் என்ன செய்யணும், உருவாக வேண்டுமே தவிர, 2 அதை அந்த முழு ஜூஸையும் ஒரு நாள் அந்த முழு பகுதியை ஓதி முடிக்கிறேன்னு சொன்னால், அப்போ இன்றைக்கு ஒரு நாளைக்கு வருவானே செய்தான், அப்படிதான் நம்ம விளங்க வேண்டி வரும். இது நம்ம தவறாக புரிஞ்சுக்கணும், நம்ம தவறாக புரிஞ்சால் என்ன நடக்கும் தெரியுமா, செய்ய மாட்டோம், அவ்வளோதான். நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, தவறாக புரிஞ்சோம்னா அது பாரமாயிருந்தோம்னா அது செய்ய மாட்டோம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீடுகள் இந்த சைத்தான் ஓடுகிறான் சொன்னால், சூரத்துல் பக்ராவை எந்த நாளும் முழுமையாக ஓத வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. இதனால சில வீடுகளில் நம்ம அவதானிச்சுக்கிறோம்னா, சூரத்துல் பக்ரா சுதேஷ்ட கிராத்த போட்டுடுறாங்க, நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஓதையிலாடுறதுக்காண்டி கெசட்டை ஒன் பண்ணிட்டாச்சு, கெசட்டை ஒன் பண்ணிட்டாச்சு, இது ஏன் போட்டுடுறாங்க, ஏன்னா நம்மளுக்கு ஓதையில சூரத்துல் பக்ரா சார் இப்போ கபடியை போக்குள்ள என்ன நினைவு வரும், சூர இந்த மாதிரி நிலம ஓதை என்ன வரும், அவர் முக்காவாசி ஓதுவார், கெசட் முக்காவாசி ஓதி இவர் கால்வாசி என்ன செய்வார், ஓதுவார். இது அதுக்கு நன்மை இருக்குது, அது கேட்டால் தான் நன்மை, கெசட் வீட்டில் போட்டு வச்சுக்கிறதால என்ன செய்யல நன்மை இல்லை, அதை ஓட விட்டுருக்குது அதில் நன்மை இல்லை, நம்ம கேட்கறதுல தான் அதில் நன்மை என்ன செய்கிறது இருக்குது என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஓடியோவுக்கு எந்த மதிப்பும் இல்லை, உதாரணமாக அதான் போகுது, அதாவது ரெக்கார்டரில் அதான் போகுது ஃபோனில், அதானுக்கு பதில் சொல்லணுமா, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யார் சொல்கிறா அதானுடைய நேரம் இருக்குது அந்த நேரத்தை சொல்லப்படுற அதானுக்கு தான் பதில் நம்ம என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அப்படி இல்லைன்னா என்ன செய்ய வேண்டி வரும், இந்த சேவல் கூறுறது அது இருக்குது ரெக்கார்டிங்கில், சேவல் கூறுறது கேட்ட சொல்ல என்ன செய்ய சொன்னாங்க, அது மலக்கு மாற கன்றிக்கு துவா கேளுங்கன்னு சொன்னாங்க, கேட்கலாமா இப்போ, பிள்ளை விளங்கிட்டா, அது வெறும் ரெக்கார்டு தான், இன்னொரு நாள் வந்து கழுதை ரெக்கார்டரை கொடுத்துருவான், அவன் கழுதை ரெக்கார்ட் போட்டு பாதுகாப்பு ரெக்கார்டிங்கெல்லாம் சப்ஜெக்ட், அது லைவாக என்ன செய்யணும், அது நடக்கணும்.
இதே மாதிரி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். கெசட்டை கொண்டு போய் முழுசையா ஓதுறது என்ற சிரமம் எதனால வந்தது? ஹதீஸை தவறாக விளக்கினதுனால. ஹதீஸை தவறாக விளக்கி நம்ம இன்றைக்கு ஒரு பக்கம் ஓதுறதும், ரெண்டு பக்கம் ஓதுறதும், அஞ்சு பக்கம் ஓதுறதும் சமம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? காலையில் ஒரு பக்கத்தை என்ன செய்ய ஓதுகிற வளம் நம்ம என்ன செய்ய ஓது அரசு அங்கே துக்கிறேன் குறியே இல்லை, ஓதப்பட்ட வீடு இல்லை, துக்கிற ஓதப்படுகின்ற வீடு, ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து செய்தான் என்ன செய்கிறான்? விரண்டு ஓடுகிறான். அன்புள்ள சகோதரர்கள், இது முக்கியம். அடுத்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து செய்தான் ஓடுகிறான். நான் செய்தானை வீட்டிலே வச்சுட்டு இருந்தால் அது ஓதினாலும் என்ன செய்யாது? ஓடாதுன்னு புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்? நம்மளது ஈமானும் நம்ம தக்குவாவும் நம்முடைய இஹ்லாஸும் சரியாக இருக்கிறோம். சூரத்துல் பக்ரா அவசரமாக ஓதி முடிக்கிறது ஏன்? நாடகத்தை கண்டினியூ பண்ணுறதுக்கு. எப்படி செய்தான் ஓடுவான்? உன்னுடைய எண்ணத்திலே செய்தான் ஓடுற எண்ணம் இல்லை, எண்ணத்திலேயே செய்தான் ஓடுறதை பற்றி ஐடியா இல்லை, அவன் இருக்கிறத பற்றி அதை பற்றியே சட்டை செய்தரில்லை. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ செய்தான் ஓடுவானா? செய்தான் ஓடுற அந்த ரிசல்ட் எதோடு சம்மந்தப்பட்டது? என் இஹ்லாஸோடு சம்மந்தப்பட்டது, எனது பிரார்த்தனையோடு சம்மந்தப்பட்டது, என் எதிர்பார்ப்போடு சம்மந்தப்பட்டது. நீ அடுத்த சக்கம் அந்த வீட்டிலேயே எல்லாரும் செய்தானுக்குரிய வழியை நீ வச்சுட்டு இருந்தேன்னு சொன்னால் செய்தான இடமே அதானே. திருப்பி அப்போ அதை விட்டு ஓடுவான். ரசூலா என்ன சொன்னாங்க? ஒரு இடத்துல போய் தொழுகிற நேரத்தில் சுபக் என்ன செஞ்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிஸ் ஆகிட்டு, வாழ்க்கையில் மிஸ் ஆகின ஒரு இரண்டு இடங்கள் அது ஒன்று மிஸ் ஆகிட்டு, மிஸ் ஆகிடணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்லான்ட்ட கேட்குறாங்க, ஏன் எழுப்பலை? பிலால்லான்ட்ட கேட்குறாங்க, ஏன் எழுப்பலை? எல்லாம் கேட்டுட்டு இங்கே நிற்க வேணாம், உதவு எடுத்து போட்டு இங்கே நிற்க வேணாம், போங்க, தக்கத்தை முன்னுக்கு போங்க. ஏனென்றால் அதாவது இன்னஹு மக்கானும் பாத்த ஷைத்தானும் ஆனா, ஷைத்தான் இரவில் எங்களோடு தங்கிய இடம் என்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷைத்தான் இது இரவில் தங்கிய இடம் என்னாங்க. இதனால் சுபகு எங்களுக்கு ஜமாத்து மிஸ் ஆகிச்சு அப்படின்னா டோட்டல் காரணம் யார்? ஷைத்தான் தான். ஷைத்தானுடைய அந்த எண்ணத்தால் நம்ம அப்படி என்ன செஞ்சிட்டோம்? மிஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வீட்டில் இந்த ஹதீஸை வச்சு எடுத்திங்கன்னா ஷைத்தான் அன்னைக்கு தங்கலை, அங்கே தான் இருக்கிறான். சரியா? எத்தனையோ வீடுகளில் சுபகு தொழுகு என்பது என்னது இல்லாத ஒரு நிலைமை நம்ம பார்க்குறோம். மனிதன் அடிப்படையில் மிஸ் ஆகினவங்களுக்கு தான் ரசூலா இந்த செய்தியை சொன்னாங்க. மனிதன் அடிப்படையில் என்ன செஞ்சிடும்? அயர்ந்து தூங்க ரசூலாங்க, டயர்டில் அயர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க? தூங்கிட்டாங்க. அதுதானே இந்த செய்தி குறிக்குமே ஒழிய எல்லோரும் இது குறிக்குமா? குறிக்காது. ஆனால் இன்றைக்கு நம்ம வந்து அதாவது அதாவது டயர்டாக யார் அயர்ந்து தூங்கினாங்களோ அவங்களுக்கே ரசூலாங்க இதை சொல்கிறாங்க, அவங்களுக்கே இதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் டெய்லி சும்மா தங்குறாங்களே, சர்வசாதாரணமாக தூங்குறாங்களே, அவங்களெல்லாம் பன்மடங்கு இந்த செய்தி என்ன செய்யும்? குறிக்கும். ரசூலாங்க அயர்ந்து தூங்கினாங்க, ஒன்று. அடுத்த செய்தி, இப்போ நான் சூரத்துல் அதாவது பக்ராவுடைய சப்ஜெக்ட்டுக்காக சொன்னேன், சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீட்டில் இந்த செய்தி